வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல். நான் உங்கள் வசந்தி. இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேக், அப்புறம் மேலே டாப்பிங் பண்ணுற பைனாப்பிள் ஜெல், இது ரெண்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நான் பண்ணுறதுக்கு பைனாப்பிளில் இந்த சென்டரில் இருக்கும்ல, அந்த தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக்குக்கும் தேவைப்படும், அந்த ஜெல் செய்கிறதுக்கும் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேக் செய்கிறதுக்கு 1/3 அந்த கப்பில் நான் ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூடயே 1/2 கப் பவுடர் சுகரும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 முட்டையை முழுசாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் பீட்டர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விஸ்கி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஸ்பூனே யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பீட் பண்ணாலே போதும். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர் மற்ற எல்லா ஐட்டங்களையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே 1 கப் வந்து சலிச்ச மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே சேர்க்கல, பாதி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் மீதி மைதாவை சேர்க்கலாம். மொத்தமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இப்போ கலந்துக்கலாம். மீதி இருக்கிற மைதாவையும் போட்டாச்சு, இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பைனாப்பிள் விழுது இருக்குல்ல, அதுவும் 1/3 கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சக்கை எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கலக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்பூன் அந்த மாதிரி கூட எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சே நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நான் பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அப்படின்னா 1/4 கப் இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து 1/4 கப் ஆயில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக 4 டிராப் வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். பைனாப்பிள் சேர்த்துக்கனால இல்லை வாசனையாக இருக்கும், இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம். கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். அதில் நான் ஃபுல்லாக நல்லா ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட தடவி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி பட்டர் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அடியில் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மைதா மாவை மேலே லேசாக தூவிட்டு எல்லா இடங்களும் உள் பக்கத்தில் எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு எக்ஸஸாக உள்ளதை கீழே தட்டிடுங்க. பட்டர் பேப்பர் போட்டதுக்கப்புறம் அது மேலேயும் லேசாக ஆயில் அப்ளை பண்ணணும். பட்டர் பேப்பர் போடுங்க, இல்லைன்னா மைதா மாவு தூவுங்க. இது ரெண்டில் எதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க. எதனாலன்னா இந்த ஏர் பப்புள்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போ குக்கர் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குக்கர் தட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிரிமனை இல்லை வயர் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கேக் ஊற்றி வச்சுருந்த அந்த பாத்திரத்தையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். அந்த பாத்திரம் வந்து குக்கரோட ஓரங்களெல்லாம் டச் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும். அது மாதிரி கேஸ்கட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். கேஸ்கட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். விசிலும் போடக்கூடாது, விசிலும் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதை வந்து சிம்மோட கொஞ்சம் கூட மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு 50-55 மினிட்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் பேக் பண்ணுங்கள். நம்ம கேக் வந்து பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஒரு டூத் பீக் இல்லைனா ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸு ஒரு நைஃப் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஓகே, இந்த கேக்கை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம், ஆரட்டும். அதுக்குள்ளே நம்ம
பைனாப்பிள் ஜெல் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் அரை கப் அந்த அரைச்ச பைனாப்பிள் உள்ளதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுவோம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு சுகர் சேர்த்துக்கிறேன். பவுட்ரு சுகர் இல்லைன்னா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்து இந்த சுகர் அளவு கூடவோ குறைய செய்யலாம். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கூட வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வாங்கினா இந்த பைனாப்பிளுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நல்லா பழுத்து இருந்ததுனால கரெக்டாக இருந்தது. கலர் பாருங்கள், நேச்சுரலாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லா பழுத்த பழமாக வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இது பைனாப்பிள் ஜூஸில் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஊற்றிருக்கேன். இது ஊற்றும் போது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிங்கனாலும் கட்டி வராமல் நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கலக்கி கொடுக்கோங்க. உங்களுக்கு அந்த கரெக்டாக எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த பதம் வந்ததும் நீங்கள் பார்த்து இறக்கிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பைனாப்பிள் ஜெல். இப்போது நம்ம கேக் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது கேக்கு வந்து. இப்போ நல்லா ஆறிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு. நைஃப் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. தட்டும்போதே அப்படியே தன்னாலே வந்தது. நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீட்லேயே ரெடி பண்ண ஒய்பிங் க்ரீமை வச்சு நான் இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், வீடியோவும் லென்த் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஒய்பிங் க்ரீம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது, கடையில் எதுவும் வாங்கலை, மில்க் எதுவும் யூஸ் பண்ணலை. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த அடுத்த இதில் வந்து இந்த ஒய்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது. டெக்கரேட் பண்ணியாச்சு. நல்லா அந்த பைனாப்பிள் ஜெல் நல்லா எல்லோயிஸாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்குன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.